கண்டி புப்புரசையில் மின்சார கட்டண அதிகரிப்பின் விளைவாக ஏற்பட்ட துயர சம்பவமே இது. கண்டி புப்புரச லெவலன் தோட்டத்தைச் சேர்ந்த 38 வயதான அழகன் கணேசன் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார். தொடர் குடியிருப்புகளில் வசிக்கும் இவர் கூலித் தொழிலை நம்பியே வாழ்ந்து வந்தார். மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியதால் இவரின் வீட்டுக்கான மின்சார இணைப்பு அண்மையில் துண்டிக்கப்பட்டது. தரம் 1 மற்றும் தரம் 6 கல்வி கற்கும் தனது இரண்டு பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்து கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட முடியாது சிரமப்படுவதைக் கண்ட கணேசன் அயல் வீட்டிலிருந்து மின்சாரத்தை பெற முயற்சித்துள்ளார். இதன்போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் மனைவி சில நாட்களுக்கு முன்னரே வெளிநாட்டில் தொழில் தேடி சென்றுள்ளார். இந்த இரண்டு பிள்ளைகளும் இன்று நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். மகன் தான் இறந்து கரண்டை வெட்டியாச்சு. அதனால நாங்கள் எங்களுக்கு வசதி இல்லை படிக்க வைக்க. அதனால சின்ன பிள்ளைங்க ரெண்டு இறந்ததுந்து என் மச்சான் உங்களோட வீட்டிலலாம் கரண்ட் வெட்டி. அப்போ இங்கே இந்த எஸ்டேட்டில் நிறைய கரண்ட் வெட்டி ஒரு 15 குடும்பத்துக்கு மாதிரி கரண்ட் வெட்டினதில் அவருக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இப்போ ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காசு கட்ட இல்லாததுனால தான் வெளியிலேருந்து கரண்ட் எடுத்து தான் அந்த பிரச்சனை ஆகணும்.